நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவசோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது பாடத்துறை கிராமம். இங்கு வசிப்பவர்தான் சஜீவன். வெளிநாட்டில் பணியாற்றுகிறார். இவருடைய மகள்தான் சரண்யா, வயது 20. அரசு கல்லூரியில் இளநிலை பட்டம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். மாணவியான சரண்யா தனது தாயார் மற்றும் சகோதரனுடன் வீட்டில் வசித்து வந்தார். சரண்யா வழக்கம் போல வீட்டில் இரவு தூங்கச் சென்றுள்ளார். மறுநாள் காலையில் வெகு நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை. சந்தேகத்தின் பேரில் கதவை தட்டிய போது திறக்கவும் இல்லை. கதவை உடைத்து பார்த்தபோது அவர் தூக்கில் பிணமாக தூங்கினார். சம்பவம் குறித்து தேவசோலை போலீசார் வழக்கு பதிந்து மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மாணவி தற்கொலை செய்த அறையில் சோதனை செய்தபோது சுவற்றில் ஆங்கிலத்தில் சாரி டு ஆல் என எழுதியிருந்தது. அவர் ஸ்மார்ட் போன் திறக்க முடியாத நிலையில் லாக் செய்யப்பட்டும் இருந்தது. போலீசார் அதனை சைபர் கிரைம் பிரிவுக்கு அனுப்பிவிட்டு தற்போது விசாரித்தும் வருகிறார்கள்.